இந்த பைப் பயந்துக்கிறீங்க ஆஹா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கோழியெல்லாம் வந்து கோழி சேவைலாம் வந்து தம்பி கொஞ்சம் வளர்த்துறாப்புல அதனால் எனக்கு வேணும் வளர்த்துறக்கு கோழி சேவை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க பொதுவாக நம்ம வந்து வளர்த்துறதுக்குன்னு கொடுத்ததே இல்லை அப்புறம் அதிகமாக கொடுத்தது இல்லை கறி கறிக்கடைக்கு தான் இருந்தோம் அப்புறம் சரி தம்பி வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக இந்த இந்த சேவலை ரெண்டு சேவல்லாம் எது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக தான் வந்து விட்டு விட்டு பார்க்குறான் அவனுக்கு அவனுக்கு ஒரு சேவல் தான் முடிச்சிருக்கு அப்புறம் ஒரு வழியாக ஒரு சேவலை செலக்ட் பண்ணி எடுத்துட்டான் போன டைம் வந்தப்போ நாலு கோழி பிடிச்சிட்டு போயிருந்தாரு அப்புறம் இந்த டைம் வந்து சேவல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேவல் மட்டும்தான் ஒரு நாலு சேவல் பிடிச்சிட்டு போனார் எங்களுக்கும் கொடுக்குற ஐடியா இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோ மூணு கிலோ அவ்வளோதான் இருந்துச்சு பெரிய செவலம் ஒன்று கொடுத்தோம் அது வேணால் நாலு கிலோ இருந்துச்சு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு ரெண்டே முக்கால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி தம்பி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் என் தம்பி தான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொன்னார் ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுருந்திங்க இல்லையா அப்புறம் அதனால தான் வந்து சரி நம்மளும் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இப்போ தான் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பெருசாக இருக்கிறதெல்லாம் முக்கால்வாசி கொடுத்துட்டோம் ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலேயே கொடுத்தாச்சு கம்மியாக தான் இருக்குது அதனால் இதுக்கப்புறம் முடிஞ்சு வரதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ண பார்க்குறோம் நம்ம தோட்டத்தில் தேங்காய் அந்த குளம் முறிஞ்சி விழுகிற அரைப்பதத்தில் இருக்கிற காய்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெட்டி வெட்டி வச்சுருவோம் மே இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் நிறையா விழுகுது ஒரு மரத்துக்கு காய் இந்த மாதிரி விழுகும் ஒவ்வொரு இதில் ஒரு கொலையே விழுந்துடும் சரி அப்படி இருக்கிறதெல்லாம் ஏன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ரெண்டு மூணு காய் அந்த மாதிரி வெட்டி வச்சுருவோம் வெட்டி வச்சுதுன்னா சூப்பராக சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டில் இந்த ரெண்டே ரெண்டு வாத்தை வச்சுட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு எந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுனால கோயிலுக்கெல்லாம் அங்கங்கே தண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வச்சுருப்போம் அந்த தண்ணி எல்லாம் எங்கே தண்ணி வச்சுருந்தாலும் எல்லா இடத்துலையும் பேக் பேக் பேக்குன்னு போய் ஃபுல்லாக கசகச கசன் பண்ணி வச்சுட்டு வந்துடுது சரி வித்துடலாம் அப்படின்னு கேட்டால் சும்மாவது யாராவது பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டு பார்த்துட்டோம் ஒருத்தர் கூட எங்களுக்கு வேணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்புறம் அப்படியே ஒருத்தர் கேட்டாங்க அந்த ஒருத்தருமே எனக்கு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே கொடுக்கறதுனா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா அழகு மலையில் வந்து வேலன் மகான்னு சொல்லிவிட்டு தம்பி அவங்க மண்டபத்தில் ஒரு அண்ணாஸ் மராத்தா தம்பி வந்து திடீர்னு நானும் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டான் அனீஷு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் மட்டும் சாரி அஞ்சு கிலோமீட்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணான் ஃபஸ்ட் டைம் அவன் வந்து சின்ன சின்ன விளையாட்டில் போய் எதாவது சேருவான் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய விஷயம் அவன் ஓடி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை பரவாயில்ல சூப்பராக ஓடி வந்துட்டான் கம்ப்ளீட் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம் இருந்தாலும் ஒரு முப்பத்தி எட்டு நிமிஷத்தில் அஞ்சு கிலோமீட்ரு ஓடி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்போ இந்த வாழுக ரெண்டு பேர்த்தில் இவள் சின்னவ பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டூழியம் பண்ணுறா கீழே குமிஞ்சு கயிறு அமுக்க முடியல அ போட முடியல அண்ணாங்கள் அவுக்க முடியல என்ன பண்ணாலும் மேலே தொத்திகிட்டே இது பண்ணுது அதனால் பார்த்தீங்கன்னா சரி இவ டாக்டர்கிட்ட கேட்ட பத்து மாதம் பன்னெண்டு மாதம் ஒரு வயசு ஆயிருந்தா வந்து இந்த செவலையெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கண் சத்தம் போடும் அதனால ஊசி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்கள வர சொல்லி ஊசி போட்டாச்சு இன்னைக்கு இந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கிறோம் மீனம் மீனம்புலாம் கட்டலாமா அப்படி சொல்லக்கூடாது பேர் என்ன கோமியம் அண்ட் இதெல்லாம் எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் உழைப்பு இருக்குது அது எவ்வளோ நல்ல நீட்டாக இருக்குது இன்னும் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணோம் தோட்டம் வந்து இன்னையிலருந்தா சுத்தம் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுத்தம் பண்ணிடுவோம் நாங்கள் போயிட்டு தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் அவுட்டு அது என்னத்தினாலன்னா ஒரு மாதிரி வாயில் மூச்சு விட்டுட்டே இருந்துச்சு நேற்றுக்குலேருந்து நாங்களும் நிறையா மருந்து நிறையா கொடுத்தோம் தீவனம் எடுத்துக்கவே இல்லை சளி பிடிச்சிருக்குதுன்னு தான் நாங்கள் நினச்சோம் அப்புறம் இன்றைக்கு தான் யாரும் சொன்னாங்களாமா அம்மை நோயும் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வருது அப்படின்னு சொல்லி சம்மர் அப்படிங்கிறதுனால அம்மை நோய் வந்து ரீசனும் அப்படி தான் இருக்கும் ஒரு கலைக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியல அம்மை நோய் வந்து அந்த பரு மாதிரியெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அது பொறு அதுதான் அம்மை நோய் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே இந்த தடவை வர நோய்கள்லாம் புதுசு புதுசாக இருக்குது அப்புறம் அதோட அதை பற்றி நம்ம சிம்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது சளி தான் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கும் சளிக்கும் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதுவே சரியாகிக்குது ஒரு சிலது எவ்வளவுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது ஒரு சிலது மட்டும்தான் மற்றதெல்லாம் ஓகே நம்மளது பறன் மேலே தான் அணையுது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெரிய இதுகளுக்கு அஃபெக்ட் பண்ணுறதில்ல சிக்ஸுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது அதுவுமே வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் காப்பாத்திடோம் தொண்ணூற்றொம்பது சதவீதம் காப்பாத்திடும் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் மேக்சிமம் இப்போ அந்த வெள்ளைக்கோழிலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த மராத்தான் போயிட்டு வர அன்னக்கு எதனால் இறந்துச்சுன்னே தெரியல மற்றெல்லாம் கொத்தி இறந்துருச்சு அப்புறம் இன்னொன்று இப்போது இன்றைக்கி இறந்துருச்சு மற்றபடிக்கு ஏழு கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இறப்புகள் இருக்குதான் செய்யுது அது தவிர்க்க முடியலைங்க